அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, மிக குறைந்த விலையில் ரிலையன்ஸ் ஜியோ தயாரிக்கப் போகும் லேப்டாப்களை பற்றியது. அதாவது நடுத்தர மக்கள் கூட தயக்கமின்றி வாங்கக்கூடிய விலையில் இது அமைந்துள்ளதாக ஜியோ நிறுவனம் அதனுடைய இணையதளத்தில் கூறியுள்ளது. அதை பற்றி தான் காணொலி. மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே போகலாம் வாருங்கள். தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, ஆண்ட்ராய்டு சார்ந்த ஜியோ ஓஎஸ் கொண்ட லேப்டாப் மாடல்களை உருவாக்கும் பணிகளில் ரிலையன்ஸ் ஜியோ ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த லேப்டாப்புகள் மிக குறைந்த விலையில் உருவாக்கும் ரிலையன்ஸ் ஜியோ. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் இந்திய சந்தையில் புதிய லேப்டாப் மாடல்களை அறிமுகம் செய்யலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. புதிய லேப்டாப் ஜியோ புக் எனும் பெயரில் அறிமுகமாகலாம். ஜியோவின் முதல் லேப்டாப் மாடல் ஆண்ட்ராய்டு சார்ந்த ஓஎஸ் கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது. ஜியோவின் முதல் லேப்டாப் ஆண்ட்ராய்டு 10 வகையை சார்ந்த ஜியோவின் சொந்த ஓஎஸ் கொண்டிருக்கும் என தெரிகிறது. இந்த ஓஎஸ் ஜியோ ஓஎஸ் என அழைக்கப்படலாம். இது குறித்து இணையத்தில் வெளியாகியிருக்கும் தகவல்களில் பியூ லேப்டாப் குவால்காம் ஸ்னாப்ட்ரிகான் 665 ப்ராசஸர் கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது. இது 4G LDE வசதி கொண்டுள்ளது. 2018 ஆண்டு ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் குவால்காம் நிறுவனங்களிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இரு நிறுவனங்கள் கூட்டணியில் ஜியோ லேப்டாப் உருவாகி வருவதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதோடு ஜியோ லேப்டாப் என கூறி புரோட்டோடைப் மாடல் ஒன்றின் படமும் இணையத்தில் வெளியானது. புதிய லேப்டாப் உருவாக்க ஜியோ நிறுவனம் சீனாவைச் சேர்ந்த ப்ளூ பேங்க் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நிறுவனத்துடன் இணைந்துள்ளது. இந்த நிறுவனம் 3 தரப்பு நிறுவனங்களுக்கு மொபைல் சாதனங்கள் மற்றும் மென்பொருள்களை உருவாக்கி தருகிறது. ஜியோ மற்றும் ப்ளூ பேங்க் இணைந்த மற்றும் உற்பத்தியாளரிடமிருந்து பாகங்கள் வாங்க இருக்கின்றன. அதன்படி சாம்சங் நிறுவனத்தின் டிராம் மற்றும் நான்சிப் வால்காம் நிறுவனத்தில் சிப்செட்டு உள்ளிட்டவைகளை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறது. தற்போதைய தகவல்களின்படி ஜியோ புக் மாடலில் 2GB ரேம், 32GB மெமரி, 3GB ரேம், 64GB மெமரி என 20 ஆப்ஷன்களில் கிடைக்கும் என தெரிகிறது. மேலும் இதில் 1366x768 பிக்சல் ரெசொல்யூஷன் ஜியோ, கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவன செயலிகள் ப்ரீலோட் செய்யப்பட்டு இருக்கும் என கூறப்படுகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நீங்கள் ஏதோ லேப்டாப் வாங்க வேண்டுமென்று உங்கள் விருப்பம் இருந்தால் அதை சற்று தள்ளி போடுங்கள். கூடிய விரைவில் இது சந்தைப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. என்னுடைய விலை மார்க்கெட் விலையோட மிகவும் குறைவாக இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது. ஆக அன்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்வி பழனி, அரவிந்தர் அன்னை அருட் சேனலில் இருந்து. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.